ஒரு வார்த்தையை நான் இங்கே உள்ள வந்தப்ப என்னுடைய ஆவியில் கர்த்தர் தந்தார். யோவான் 1:9 அதையே நான் சகோதரன் பீட்டருக்கு சொல்லான்னு விரும்புகிறேன். அதுதான் ஆண்டவர் சொல்கிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அது வந்து நம்ம ஒன்றுலேருந்து வாசனை தான் அதோடைய முழுவையும் தெரியும், ஆனால் இப்போ நேரம் இல்லை அதுக்கு. அதனால் எனக்கு ஒன்றையும் தெரியும், பீட்டரு இன்னைக்கு பிரகாசிக்கிறதுக்கு காரணம் பீட்டருடைய திறமையோ ஞானமோ பீட்டருடைய பெரிய சாதுரியமோன்னு சொல்லணும்னு நினச்சா அதை பீட்டரே நெஞ்ச நிமித்தி ஆமா இல்லைன்னுவார். ஏன்னா எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க வைப்பது, வாய்க்க வைப்பது, செழிக்க வைப்பது தேவனின் செயல். ஸோ நான் இன்னைக்கு நேற்று பீட்டர் தெரியாது எனக்கு, இப்படி சொல்ல போனால் எல்லாருமே பல சொல்லிட்டு போகலாம் நம்ம. ஸோ பீட்டருடைய 13 வயதிலிருந்து என்னுடைய 13 வயது தொடங்கின காலத்திலிருந்து எனக்கு தெரியும். அவன் என் சகோதரன், என் சிநேகிதன், என்னுடைய வாழ்க்கையில் மிக நெருக்கமாக இருந்த யோனத்தான் சொல்லுவார், யோனத்தானை பார்த்து தாவீது அழுவார், ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் உன் சிநேகம் மேலே. அப்படி இருந்த ஒரு அருமையான சகோதரர் தான் பீட்டர். இந்த ஃபீல்டு வந்து எனக்கு தெரியும், பீட்டருக்கே தெரியாமல் பீட்டருக்குள்ளார ஒளிந்திருந்த ஒரு ஃபீல்டு. மொத முத சென்னைக்கு வந்து பெரக்கா ஊழியங்களை இணைஞ்சப்போ இதுதான் அவருடைய ஃபீல்டு. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், இது அவர் வாழ்க்கைக்குன்னு வச்ச ஃபீல்டு ஆக்கிட்டார். அல்லேலூயா. அதனால் நான் சொல்லுவேன், ஐ ரிமெம்பர் நோ ஆஸ் ஐ எம் அ பார்ட் ஆஃப் அ பெரக்கா மினிஸ்ட்ரி, ஐ ரிமெம்பர் வாட் அவர் மினிஸ்ட்ரி, அவர் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் டிட் இன் ஹிஸ் லைஃப். ரியலி ஐ வாண்டர். சரி, எல்லாருக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது, ஆனால் எல்லாரும் ஜொலிக்கிறார்களா வாழ்க்கையில்ன்னு கேட்டால் கிடையாது. அங்கே தான் இருக்குது, ஒன்று காட்ஸ் ஃபேவர், இன்னொன்று நம்முடைய கோஆப்ரேஷன், நம்முடைய ஹார்ட் ஒர்க். ஸோ ரெண்டாவது ஒன்று தயவு. அது ஆண்டவர் இந்த பெரக்கா ஊழியங்களில் வந்த புதுசில் இதில் வந்த பயிற்சி, அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு விஷன் வந்துச்சு. அந்த விஷனு நான் கூட சில தருணங்களில் கொஞ்சம் அசஸ் பண்ணி பார்த்துக்கிறேன். ஆனால் எப்போவுமே நீங்கள் பீட்டர் சுரேஷ் சொன்னது போல், பிரதர் சுரேஷ் சொன்னது போல, எவ்ரி டைம் ஹி வில் கம் வித் நியூ தாட்ஸ், நியூ டைரக்ஷன்ஸ் அண்ட் நியூ ப்ராஜெக்ட்ஸ். நான் கூட கொஞ்சம் யோசிப்பேன், என்ன உங்கள் அண்ணன் தம்மு தம்முன்னு ஜம்ப் பண்ணுறான் அட்ருக்கேன்னு சொல்லுவேன் நான் பிங்கிட்ட. ஆனால் காட் வாஸ் தேர் இன் ஆல் ஹிஸ் ஜம்ப், பிகாஸ் இட் வாஸ் அ ஜம்ப் தட் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை காட். கத்தர் இன்ஸ்பயர் பண்ணாமல் ஜம்ப் அடித்தோன்னா கஷ்டம் நமக்கு. ஆனால் கத்தர் கூட இருந்ததுனால இது வரைக்கும் அவர் அடித்த எல்லா ஜம்ப்பையும் ஆண்டர் வாய்க்க வச்சார். எனக்கு தெரியும் இந்த ஜம்ப்பு அவர் அடித்த ஜம்ப்பு கிடையாது, அவர் ஆண்டர் பிடிச்சி தள்ளிட்டார். அல்லேலூயா. அதனால இந்த வாக்கியத்தின்படி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியாகிய இயேசு பீட்டர் அனிதா வாழ்க்கையில மெய்யாகவே பிரகாசிப்பார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் தெரிந்து கொள்ள வேண்டிய ஊழியம் மிக முக்கியம், அவனுக்கு கத்தர் தருகிற குடும்பம் மிக முக்கியம், அதிலும் மிக முக்கியம் அவனுக்குன்னு கத்தர் தர வாழ்க்கை துணை அவன் ஆர் அவள். ஏன்னா வாழ்க்கையின் வெற்றியை, மகிமையை, மேன்மையை தீர்மானிக்கிற முக்கியமான பாத்திரம் ஒன்று கடவுள், இன்னொன்று நம்ம கையை பிடிச்ச ஆள். அதனால் அந்த விதத்தில் பார்க்குறப்ப அனிதா என்னுடைய பாராட்டுதல்களுக்கும் என்னுடைய மெச்சுதல்களுக்கும் உரிய ஒரு நபர். காட் பிளஸ் திஸ் ஃபேமிலி. அதனால் என்னுடைய இந்த உரையை இத்துடன் முடித்து கொண்டு எல்லாரும் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இது மென்மேலும் வளரும், ஆயிரம் ஆயிரமாய் பெருகும். இன்றைக்கு வந்து நிறைய புதிய முகங்கள் எத்தனையோ நான் காலத்தில் பார்த்துருக்கோம். லூக்கா சேகரன் பாட்டு சும்மா எல்லாரையும் எலும்ப கூட எழுந்து டான்ஸ் ஆட வச்சிடும், அப்படிப்பட்ட உயிருள்ள பாடல்கள். ஆனால் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம். உங்கள் மினிஸ்ட்ரி ஜெனரேஷனாக வரும், உங்களுடைய சந்ததி இந்த பூமியில் தழைத்திருக்கும். கர்த்தர் உங்களுக்குன்னு வைத்திருக்க சந்ததி 1000, அந்த சந்ததி எங்கே பார்த்தாலும் உங்கள் பேரை சொல்லும். ஆண்டவர் பேரை சொன்னால் போதுன்னு சொல்லுவீங்க, ஆண்டவருக்கு உங்கள் பேரை சொல்ல வைக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏன்னா ஆபிரகாமுக்கு சொன்னது மாதிரி ஒரு பெரிய மனுஷருக்கு ஒத்த நாமத்தை தருவேன். வெரி ஹாப்பி டு சீ யூ டுடே. ரொம்ப நன்றி. அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. வாழும் நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம், நம் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம், நம் ஜீவன் உள்ள
நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம், இயேசுவையே நம்புவோம், நம் நேசரையே நம்புவோம், இயேசுவையே நம்புவோம், நம் தேவனையே நம்புவோம். பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம், நம் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். காலங்கள் கடந்தாலும் கைவிடாத கர்த்தரவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர், காலங்கள் கடந்தாலும் கைவிடாத கர்த்தரவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். நேற்றும் இன்றும் நாளையும்